ஹலோ கைஸ், இறால் கருவாடு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே சூப்பராக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு வந்து மஞ்சள் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்க அப்படின்னா இறால் கருவாடு வீட்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த கருவாட்டில் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க. இந்த கருவாடு பார்த்திங்க அப்படின்னா நிறைய மண் வந்து இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் வந்து பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் போட்டதுக்கப்புறமா ஆயில் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கடுகு பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போதும். அதே போல் நல்ல ஒரு மணமாக இருக்கணும் அப்படின்றக்காக சோம்பு வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகாய் வந்து 4 பச்சை மிளகாய் வந்து கீறி சேர்த்துருக்கேங்க. 5 பல் பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த கருவாடு அந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். நான் வந்து கல்லுப்பு தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் இன்னும் கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணணும். 1 தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த இறால் கருவாடு வந்து ஒரு நிறைய அதில் வந்து தூசி டஸ்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கும், மண்ணெல்லாமே நிறையாவே இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு 3-4 டைம்ஸ் ஆகுது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எடுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே 1 பை 1 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவாடு ஃபுல்லாகவே மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கருவாடு வந்து வேகிறதுக்கு 6-7 மினிட்ஸ் ஆகுது கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடுதலாக உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா தனி மிளகாய் தூள் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்லா வந்து கருவாடு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொதிச்சதுக்கப்புறமா அந்த எண்ணெய் எல்லாமே மேலாக பிரிஞ்சு வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நல்லா கொதிக்கட்டும். இந்த கருவாடு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு குளிரான டயத்துலலாம் அந்த கருவாடு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இறால் கருவாடு வந்து நல்ல ஒரு ஹீட்டை தரக்கூடியது உடம்புக்கு. ஸோ இதில் பாருங்கள் நல்லா அந்த தண்ணி எல்லாமே வத்திட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த கருவாடு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கருவாடுக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கூழ் களி அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷுக்கு வந்து இந்த கருவாடு வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.